இன்று முதல் என்னுடைய அஃபிஷியல் சைட் ஆரம்பமாகுது. அஃபிஷியல்னு சொல்கிறதுக்கு காரணமே ஒரு அன்அஃபிஷியல் இருக்கிறதுனால தான். இல்லைன்னா என்னுடைய சைட் ஆரம்பமாகுதுன்னு சொல்லலாம் இல்லையா, என்னுடைய சேனல் ஆரம்பமாகுது அப்படிங்கிறத சொல்லலாம். அன்அஃபிஷியலாக உலகத்திலேயே எந்த ஸ்டார்களுக்கும் இல்லாத ஒரு நம்பர் ஆஃப் அன்அஃபிஷியல் சைட் வந்து ரன் ஆகுறது யாருக்குன்னு பார்த்தா அது எனக்கு தான் சத்தியமாக சொல்லலாம். அது நீங்கள் உங்களுக்கு நம்பர் தெரியும், எத்தனை சைட் இருக்குன்னு, எத்தனை சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. அவர்களுக்கெல்லாம் சொல்வது அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்று முதல் ஆரம்பமாகும் என்னுடைய அஃபிஷியல் சேனலுக்கு வந்துவிட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். அஃபிஷியல் சேனல் உங்களை அடுத்து எந்த தளத்துக்கு கொண்டு போகணும்? வாழ்க்கையில் பண்ணப்புறத்துலேருந்து கிளம்புறப்போ எந்த தளத்துக்கு நான் போவேன்னு நினச்சி இங்கே வந்தேன். இதிலிருந்து இன்னொரு தளத்துக்கு நான் போகணுமா? இது வந்து ஒரு ஒரு தொடர்பு ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் இன்றைய தலைமுறைக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு, ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்காக இது நடக்கிறது. சார், இளைய தலைமுறைக்காக ஏதாவது வாய்ப்பு இருக்குமா சார்? அதாவது ஆமாம், இளைஞர்களுக்காகத்தான் வந்து இரண்டு பாடல்களை தேர்ந்தெடுத்து அதை வந்து உங்கள் இஷ்டப்படி நீங்கள் பிக்சரைஸ் பண்ணி காட்டினா அதில் தலை சிறந்த அது எதை யார் நல்லா பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்பதாக திட்டம் இருக்கிறது. இதில் இரண்டு பாடல்களை ஏன் சிலை எப்படி நீங்கள் தேர்வு செய்தீர்கள் என்று கேட்கிறார்கள். அந்த இரண்டு பாடல்களும் தமிழ்நாட்டின் தலை சிறந்த இயக்குனர்கள் படமாக்கியது. ஒன்று பாரதிராஜா, இன்னொன்று மணிரத்னம். இந்த இரண்டு பாடல்களையும் தலை சிறந்த இயக்குனர்கள் படமாக்கிய விதத்திலிருந்து நீங்கள் எந்த வகையில் மாறுபட்டிருக்கிறார்கள்? இன்றைய தலைமுறைகள் என்ன எதுவை எப்படி அதை படமாக்குகிறார்கள் என்பது ஒரு பெரிய போட்டியாக இருக்கும் அல்லவா? அதற்காகத்தான் அது ஆட்டோமேட்டிக்கா சார். யூடியூப்ல உங்களோட பாடல்கள் அதிகமாக வந்துட்டு போகுது, பாடல்கள் எல்லாம் தடை பண்ணிட்டு உங்களோட அஃபிஷியல் சைட்ல அஃபிஷியல் சைட்லையும் வரும், யூடியூப்லையும் எங்க சேனல் இருந்தா இல்ல மீதி மற்ற சேனல்ஸ் எல்லாம் தடை பண்ணப்படுமா? நிறைய பேர் வந்துட்டு இப்போ உங்களோட பாடல்கள் வந்து அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க, நிறைய பேர் போட்டுருக்காங்க, அது எல்லாமே வந்துட்டு வருங்காலங்களில் தடைபடப்பட்டு அது ஸ்ரீராம் தான் நீங்கள் தான் சொல்கிறேன். ஆமாம், உங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ்க்கு வந்துட்டு கவிதை எழுத சொல்லி ஆமாம் நீங்கள் பரிசளிக்கிறதா சொல்லி ஆமாம் பரிசு இருக்குது, அது ஒரு திட்டம் இருக்குது.